ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ்கே வில்லேஜ் லைஃப் விளாக்ஸ். நான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழை பற்றி லாஸ்ட் வீக் பார்த்தோம், அதோட கண்டினியூட்டி தாங்க இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனம்பள்ளி காயல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஆலப்புழாவோட மிகச்சிறந்த சுற்றுலா பிளேஸுங்க. நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற ஆலப்புழாவை பற்றின ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் போய் பாருங்கள். இந்த மீனம்பள்ளி காயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனம்பள்ளி காயல், இந்த மீனம்பள்ளி காயல் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழாவில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குதுங்க. இந்த மீனம்பள்ளி காயல் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சன்செட் வியூ பாயிண்ட்டாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சினிமாலாம் வந்து ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது அல்லு அர்ஜுன் எடுத்த ஆரியாவில் வர சாங்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ஈவினிங் 5:30 மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படகு வருங்க. அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மீனம்பள்ளி காயல் கூட்டிகிட்டு போவாங்க. மீனம்பள்ளி காயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹவுஸ் போட் மாதிரி பெரிய படகெல்லாம் வந்துட்டு அங்கே போகாதுங்க. ஸோ நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன போட்ஸ் எல்லாமே இங்கே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நம்ம இதிலேருந்து ட்ரை பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த மீனம்பள்ளி காயலுக்கு போகிறக்கு இந்த போட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 300 ரூபாய் கேட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் அவங்கள கன்வீனியன்ஸ் பண்ணி எப்படியே ஒரு 200 அளவுக்கு நாங்கள் குறைச்சிட்டோம். நாம் போட்டில் ஏறினோடனே பார்த்திங்கன்னா மீனம்பள்ளி காயலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த கிணல் வழியாக போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்களாகட்டும் இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைலாகட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு வயல்வெளியாக இருந்ததுங்க. பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹவுஸ் போட்டு வந்து நம்மளை கிராஸ் பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிங்கன்னா குட்டி குட்டி படகு நிறையா வந்துட்டு நம்மளை கிராஸ் பண்ணி போனதுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம போயிட்டுருக்கிற இந்த கேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆவே தாமரை வந்துட்டு நிறைய இருந்ததுங்க. அது வழியே நம்ம போகிறதுக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கிணறில் அந்த ஆகாய தமிழை அப்படியே சும்மா அப்படியே தொட்டிக்கிட்டே போயிட்டுருந்தேன். அப்போது அந்த டிரைவ் பண்ணிட்டு போன இந்த போட்டை டிரைவ் பண்ணவர் வந்துட்டு இதெல்லாம் அப்படி பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சரஸ், சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகிடுச்சிங்கன்னா ஆளை எவ்வளோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம சேஃப்டிக்காக தான் அதை சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கை நினச்சிட்டு இருந்தது அப்படியே எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா வந்து சூரியன் மறையிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருந்ததுங்க, ஒரு தங்கத்தை வந்துட்டு அப்படியே வெயிலில் வச்சு எப்படி தக தகன்னு பண்ணுமோ அந்தளவுக்கு நல்லா கோல்டன் க்ளோவாக இருந்ததுங்க. பார்க்குறக்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணல்லேருந்து அப்படியே அந்த காயலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸு, அந்த சின்ன சின்ன போட்ஸு நம்ம போயிட்டு வர்றது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுங்க. இங்கே தாங்க சன்செட் வியூ பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்மளை இறக்கி விடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்ஸும் நிறைய நெட்டி வச்சுருப்பாங்க, நம்ம வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டு நம்ம மீனம்பள்ளி காயல் அந்த சன்செட் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடை எல்லாமே இருக்கும், நம்ம வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து நமக்கு இந்த பிரிட்ஜில் ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இந்த போட்லேருந்து ஜம்ப் பண்ணி ஏறுற மாதிரி தான் இருக்கும் இந்த பிரிட்ஜு மேலே. இந்த மீனம்பள்ளி காயலில் வந்து பார்த்திங்கன்னா காயிலிருந்து கரை வரைக்கும் பார்த்திங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தில் வந்து நம்ம ஈவினிங் டைம் வாக் பண்ணி போகிறதுல வந்துட்டு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் நீளம்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்துட்டு இங்கே எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வாக் பண்ணி போயிட்டு வரலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் இயர்லியராக வந்தோம்னா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டானுங்கிறதுனால வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம், கொஞ்சம் தூரம் தான் போக முடிஞ்சது. இங்கே பார்த்திங்கன்னா சூரியன் மறையிறது வந்து நம்ம போட்டில் வரும்போதே பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னு நம்ம இந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்குறக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இன்னும் நல்லா சூப்பராக தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சன்செட் வியூ பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ நேச்சராக இருந்தது, உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போட்டில் வந்து ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
இந்த ஸ்பீட் போட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஸ்பீடாக போயிட்டு அப்படியே யூ டர்ன் அடிக்கிறபோது நல்லா டேர்ன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அலையில் அந்த தண்ணி ஸ்ப்ரே தெரிக்கிறப்போ பார்த்திங்கன்னா படகே உள்ள வர குப்பர் கவர்ந்துருச்சோங்கிற ஒரு ஃபீல் ஆகும். இந்த ஸ்பீட் போட் வந்து பார்க்குறக்கே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் வந்து ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் மேபி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாமா. அது அதுக்கு சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் போட்டில் ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு கூட்டிகிட்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து காட்டினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் நடித்த ஆரியா படத்தில் வர ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சூரிய மறையிற அந்த வெளிச்சம்னு இந்த இடமே பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருட்டிடுச்சுங்க. லைட் வெளிச்சத்தில் ஆழப்புலாம் வந்துட்டு அப்படியே மின்னல் வந்து பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. இப்படி இதெல்லாம் பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள் காட்டினாங்க, ஆனால் வந்துட்டு இருட்டில் எங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு நாங்கள் திருப்பி நம்ம ஹவுஸ் போட்டுக்கே புறப்பட்டாச்சுங்க. இந்த சின்ன படகுகள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே எல்லோரையுமே வந்துட்டு ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி இடங்கள், அப்புறம் அந்த இடத்துல என்னென்ன ஃபேமஸு எல்லாமே வந்துட்டு நமக்கு சொல்லி நல்லா கைட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலப்புழாவில் வந்துட்டு அடுத்த நாள் நெசவாளையம் போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பதிராமணல் ஹைலேண்டு போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீச் ஒன்று போனோம். ஸோ அதை பற்றின வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனம்பள்ளி காயலோட அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் அடுத்த வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.